பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மிகுந்த வாஞ்சியோடு உன்னதமான தேவனுடைய நல்ல பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். உங்களை காண்பதும் உங்களோடு கூட இருப்பதும் பரலோகத்தின் தேவன் வாழ்க்கையில் தந்த ஒரு பெரிய பாக்கியமாக சந்தோஷமாக நான் கருதுகிறேன். கார்த்திகையாவுக்காக, மவுண்டு சர்ச்சுக்காக தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். தேசத்தின் எழுப்புதலுக்காக எப்படியாவது ஜனங்கள் தேவனால் தொடப்பட வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் கை கூடி வர பண்ணுவாராக என்று நான் ஜெபித்து கொள்ளுகிறேன். நாம் எபிரேயர் நிருபத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நிருபங்களில் ஆழ்ந்த சத்தியங்கள் நிறைந்த, வாசிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் கொஞ்சம் கடினமான ரெண்டு நிருபங்களில் ஒன்று ரோமர், இன்னொன்று எபிரேயர். எபிரேயர் நிருபத்தின் ரெண்டாம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த ரெண்டாம் அதிகாரத்தின் தொடக்க நான்கு வசனங்கள் வேர்டு, வசனம் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். அதில் முக்கியமாக சச் எ கிரேட் சால்வேஷன், இவ்வளவு பெரிய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிப்பின் ரெண்டு வகைகளை நாம் பார்த்தோம். ரட்சிப்பின் ரெண்டு வகைகளை கூட நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அதனுடைய ரெண்டாம் அதிகாரம் 5 முதல் 8 வரையுள்ள வசனங்கள், இனி வரும் உலகம், வேர்ல்டு யெட் டு கம். அப்போ நாம் முன்பு இருந்த உலகத்தை பற்றி பார்த்தோம், இப்பொழுது இருக்கிற உலகத்தை பற்றி கற்றுக்கொண்டோம், இனி வரும் உலகம். தேவப்பிள்ளைகள் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உள்ளவர்கள் அப்படிங்கிற நாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறது வேர்ட் பிகேம் ஃப்ளஷ், மாம்சமான அந்த வார்த்தை. அது எபிரேயர் 2:9-18 வரை. எபிரேயர் 2:9-18 வரை இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நேரடியாய் நின்று பார்ப்பது போல தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறது 22 சங்கீதம். கண்ணெதிரில் காண்பது போல தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறது ஏசாயா 53. இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை குறித்து அப்புறம் 4 சுவிசேஷங்களிலும் தெளிவாய் காண்கிறோம். அதற்கு பின்பு அவருடைய பாடு மரணத்தை ஆழமாய் விளக்குகிற ஒரு பகுதி எபிரேயர் 2:9. அவருடைய பாடு மரணத்தை ஆழமாய் விளக்குகிற ஒரு பகுதி எபிரேயர் 2:10. அந்த 10வது வசனத்தை பார்த்தா நமக்கு தெரியும், அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். பார்த்தீங்களா, அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால், அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால் அதாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது. இயேசு கிறிஸ்து அடைந்த உபத்திரவங்கள் பைபிளில் இருந்து ஒரு முக்கியமாக 7 வகை உபத்திரவங்கள். அவருடைய உபத்திரவங்களை பல வகைகளாக நாம் பிரிக்கலாம். அது எப்படின்னா, ஒன்று பெர்சிக்யூட்டிங் த பாடி, சரீரத்தை உபத்திரவப்படுத்துதல். 2, பெர்சிக்யூட்டிங் த மைண்ட், மனதளவில் உபத்திரவப்படுத்துதல். 3, பெர்சிக்யூட்டிங் த ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர்,
அவருடைய மகிமையின் கனத்தையும் மகிமை உபத்திரவப்படுத்துதல். அப்போ சரீரத்தில் உபத்திரவம், மனதில் உபத்திரவம், அவருக்கு இருக்கிற அந்த புகழ் இருக்கு இல்லையா, அந்த புகழுக்குண்டான உபத்திரவம். இப்படி மூணு வகையில் நாம் அவருடைய உபத்திரவங்களை பார்க்க முடியும். இந்த மூணு வகை உபத்திரவங்களும் நமக்கு வரும். ஒன்றாவது ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். அவருக்குண்டான உபத்திரவம், ஒரு இன்சல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:67 மத்தேயு 26:67 அங்கே என்ன சொல்லியிருக்கு? அவருடைய முகத்தில் துப்பி, அவருடைய முகத்தில் துப்பினார்கள். இது சரீரத்துக்குண்டாகிற உபத்திரவம் அல்ல, இது மனதுக்குண்டாகிற உபத்திரவம் அல்ல. இட்ஸ் அன் இன்சல்ட் டு த ரெஸ்பெக்ட். இது ஒரு வகையான அவமானப்படுத்துதல். அவருடைய முகத்தில் துப்பினார்கள். எல்லா நேரமும் சத்ரு நம்மளை வியாதிப்படுத்துவான், படுக்கையில் போடுவான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சத்ரு நம்மளை படுக்கையில் போட்டிருந்தாலும் நம்ம மனதளவில் தைரியமாக தான் இருப்போம். அதனால் நம்முடைய சரீரத்தை தாக்குவதற்கு முன், தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், நம்முடைய சரீரத்தை தாக்குகிறதற்கு முன் சத்ரு முதல்ல நம்மளை அவமானப்படுத்த பார்ப்பான். நம்மை அவமானப்படுத்தின பின்பு தான் அவன் நம்முடைய சரீரத்தை தாக்குவதற்கே வருவான். நாட் டைரக்ட்லி ஹிட்டிங் த பாடி. உதாரணம் சொன்னால், ஒரு மனுஷனை சத்ரு நேரடியாக கொல்லக்கூட மாட்டான், அவமானப்படுத்தி கொலை பண்ணுவான். ஏன்னா இப்போ ஒரு அடியாக கொலை பண்ணால் ஒரு ஆள் என்ன ஆகுது? இரத்த சாட்சி ஆகுது. அவமானப்படுத்தி கொலை பண்ணுனா இந்த அவமானம் வருது இல்லையா, இவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள யோசிக்க வைக்கும். ஓ, இது உண்மையாக இருக்குமோ, இது உண்மையாக இருக்குமோ, உண்மையாக இருக்குமோ, இவர் இப்படி செஞ்சிருப்பாரோ. பார்த்தீங்களா, நம்மால் ஆதாயம் பண்ணப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆத்மாக்களுக்கு இடரலை உண்டாக்கிவிட்டு நம்மை அழிப்பான். இப்போ நம்மை அவமானப்படுத்துறது என்னதுக்காக? நம்ம மனதளவில் பாதிக்கப்படணும். நம்ம மனதளவில் பாதிக்கப்படணும் என்பதை விட நம்மால் ஆதாயம் பண்ணப்பட்டவர்கள் எப்படியாவது இடரல் அடையணும். ஒரு ஊழியர் ஒரு இடத்துல ஊழியம் செய்ய கடந்து போய் கிட்டத்தட்ட அந்த தேசத்தில் 100-150 ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணினார். ஆதாயம் பண்ணி ஃபஸ்ட் சர்ச் டே செலிப்ரேஷன், முதல் சபை நாள் விழா கொண்டாடுறாங்க. 400 பக்கத்தில் ஆட்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. 400 பக்கத்தில் ஆட்கள் வந்து உட்கார்ந்துருக்கும்போ கூட்டம் பயங்கரமாக நடக்கிறது. அவருக்கு ஒரு எஸ்டீம் ஜாய், ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு உணர்வு சந்தோஷம். அவர் எழும்பி நின்று, இந்த இடத்துல எப்படி ஊழியத்துக்கு வந்தேன், எப்படி தரிசனம் கிடைத்தது அப்படின்னு எல்லாம் சொல்ல தொடங்குறாரு. சொல்ல தொடங்கின உடனே ஒரு பெண்மணி பின்னால் இருந்து மேடைக்கு வருது. பின்னால் இருந்து மேடைக்கு வந்த அந்த பெண்மணி ஒரு பச்சை பிள்ளைய, ஒரு பச்சிளம் குழந்தைய இவருடைய கையில் கொடுக்குது. இவருடைய கையில் கொடுத்த உடனே இவர் கையை நீட்டி வாங்குறாரு. இவர் கையை நீட்டி வாங்குற உடனே அந்த பெண்மணி சத்தமாக சொல்லுது, இது உனக்கும் எனக்கும் பிறந்த பிள்ளை, நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் இது தெரியும். இது உனக்கும் எனக்கும் பிறந்த பிள்ளை, நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் இது தெரியும், வேற யாருக்கும் இது தெரியாது. அவர் அந்த பிள்ளைய கையை நீட்டி வாங்கி அந்த பலிபீடத்தில் படுக்க வச்சாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இப்படி ஒரு நிகழ்வு. அவர் அந்த பிள்ளைய கையில் வாங்கி பலிபீடத்தில் படுக்க வச்சாரு.
பலிபீடத்தில் படுக்க வச்சோன்னா ஒண்ணுமே சொல்லாம அந்த பெண்மணி போயிட்டு, அந்த பெண்மணி போன உடனே அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த எல்லாருமே எழும்புனாங்க. ஓஹோ, இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எழும்பி போயிட்டாங்க. பாஸ்டர் நம்புற ஆளும் சரி, தெய்வத்தை நம்புற ஆளும் சரி, எல்லாருமே எழும்பி போயிட்டாங்க. ஏதோ ரெண்டு மூணு பேர் இது உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்லி அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் ஒன்னும் சொல்லவே இல்லை. அந்த பெண்மணி சொல்ல வேண்டியதை சொல்லிச்சு, குழந்தைய கையில கொடுத்து இவர் வாங்கி பலிபீடத்துல படுக்க வச்சாரு. அந்த பெண்மணி போய்விட்டது, இவர் ஒன்னும் சொல்லல. வந்தவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். அவர் இப்போ அங்க இருந்து அந்த பிள்ளைய வளர்க்கிறாரு, அங்க இருந்து ஊழியம் செய்கிறாரு. இப்ப இவர் இந்த பிள்ளைய கவனமா பார்த்துக்கிடும்போ ஊராருக்கு தங்கள் சிந்தை இன்னும் உறுதியாகுது. ஓ, இவர் இப்படி செஞ்சிருப்பாரு. அப்புறம் ஊழியம் வளரல, கொஞ்சம் பேர் வராங்க. 4 ஆண்டுகள் தாண்டி மறுபடியும் ஒரு சபை நாள் வைக்கிறாரு. அப்போ அந்த பிள்ளையும் கொஞ்சம் 4 வயசாயிட்டு, 4 ஆண்டுகள் தாண்டி ஒரு சபை நாள் வைக்கும்போ அந்த பெண்மணி அந்த குழந்தைய கொண்டு கையில கொடுத்து இல்லையா, அந்த பெண்மணி ஊர்ல போய் எல்லார்ட்டையும் சொல்லுது, இன்னைக்குள்ள சபை நாள் கூட்டத்துக்கு நீங்க எல்லாரும் வரணும். அன்னைக்கு முதல் நடந்த சபை நாள் மாதிரி ஊரார் எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பெண்மணி திடீர்னு மேடையில வந்து நின்று, அந்த பெண்மணியுடைய உடம்பெல்லாம் குஷ்டரோகம். அந்த பெண்மணி மேடையில நின்றுட்டு சொல்லுது, என்ன மன்னிச்சுக்கிடுங்க, உங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, உங்களை எனக்கு தெரியவும் செய்யாது. இந்த இடத்துல ஊழியம் வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி இந்த ஊழியத்தை உடைக்கும்படி 4-5 பேர் சேர்ந்து எனக்கு 1 லட்சம் ரூபா தந்தாங்க. 1 லட்சம் ரூபா தந்துட்டு நீ இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் தெரியாம அவங்க சொன்னபடியே செஞ்சேன். அன்னையிலேருந்து நான் நிம்மதி இழந்துட்டேன். நான் இப்போ குஷ்டரோகியா மாறிட்டேன். என்னை மன்னிச்சுடுங்க, அவர் எந்த தப்புமே செய்யலை, எனக்கு அவரை தெரியவே செய்யாது, அவர் தேவ மனுஷன். அந்த 4 ஆண்டுகள் அவர் ஊழியத்தை விட்டு ஓடி இருக்கலாம், அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கலாம், ஹீ குட் ஹாவ் டன் எனி ஸ்டெப். ஆனால் அவர் தேவ செயலுக்காக காத்திருந்தார். அதனாலே அதுக்கு நான் சொன்னது, சாத்தான் நேரடியாக நம்முடைய சரீரத்தை அழிப்பதில்லை. சாத்தான் முதல்ல காரி துப்புவா, எல்லாருக்கும் முன்ன வச்சு எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்துவான். இயேசுவை முகத்தில் துப்பினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது அறியாத காணாத செய்யாத காரியங்களுக்காக அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீர்களானால் உங்க இரட்சகரும் அதே அவமானத்தை சந்தித்தார் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2, அவரை என்ன செய்தார்கள்? யோவான் 10:31 யோவான் 10:31 அங்க என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. எல்லாரும் அவர் மேல் எறியும்படி கற்களை எடுத்தார்கள். எல்லாரும் அவர் மேல் எறியும்படி கற்களை எடுத்தார்கள்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க, 2. அப்போ இப்போ அவங்க இயேசுவானவரை எறியும்படி கற்களை எடுக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. This is second time. இது 2வது தடவை.
அப்படின்னா ஏற்கனவே ஒரு தடவை அவரை எறியும்படி கற்களை எடுத்திருக்கிறார்கள். யோவான் 8:59 பாருங்க, அப்பொழுது அவரை எறியும்படி கற்களை எடுத்தார்கள். இப்போ 2 தடவை அவரை எறியும்படி கற்களை எடுத்தார்கள். 1, துப்பி அவமானப்படுத்துதல். 2, சரீரத்தை தாக்குதல். 3வது என்ன பண்ணாங்கன்னு பாருங்க, லூக்கா 4:29 லூக்கா 4:29 எல்லாருமா சேர்ந்து அவரை அன்பா கூட்டிட்டு போறாங்க. அவரை ரொம்ப அன்பா கூட்டிட்டு போய் ஒரு செங்குத்தான மலைக்கு மேலே கொண்டு நிறுத்தி அங்கிருந்து அவரை தலையீழா தள்ளி விட்டு கொல்ல பார்க்கிறார்கள். தேவ திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தேவ திட்டம் நிறைவேறுகிறது வரை, அந்த தேவ திட்டம் நிறைவேறுகிறது வரை சத்ரு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. தேவ திட்டம் நிறைவேறுகிறது வரை, உதாரணம் லூக்கா 2வது அதிகாரத்தில் பாருங்க, சிமியோன் அந்த பிள்ளைய தன் கைகளில் ஏந்தி கொண்டு சொல்லுகிறார், இப்பொழுது 9 அடியே என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர். அப்படின்னா இதுவரை என்னை உயிரோடு வைத்திருந்தது உம்முடைய இந்த பிள்ளைய காண்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படி, நான் இந்த பிள்ளைய கையில் எடுக்கணும், நான் இந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கணும், நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், இது என் மூலம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை இவ்வளவு பலவீனத்தின் நடுவிலையும் உயிரோடு வைத்திருக்கிறீர். தேவ திட்டம் நிறைவேறி முடிகிறது வரை சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது. உதாரணம் 2, அதே லூக்காயில் பாருங்க, அன்னாள் என்கிற இன்னொரு தாய் அந்த உயிரும் கூட்ட விட்டு போகாம கூட்டுக்குள்ள இருக்கு. ஏன், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறாள். இஸ்ரவேலின் ஆறுதலை காண்பதற்கு முன் நீ மரிப்பதில்லை என்கிற ஒரு வாக்கு தத்தம். உடபல் கமன கதுன கடகல் கமான கதுனா அந்தல் கமனம் பிரௌடபத்தனாதனம். 2 நிமிஷம் கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து பரலோகத்தின் தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. தரிசனத்தின் வழியாகவோ, தீர்க்க தரிசனத்தின் வழியாகவோ, தெய்வீக ஆலோசனையின் வழியாகவோ, தேவ ஊழியக்காரர்கள் வழியாகவோ, தேவ வசனத்தின் வழியாகவோ பரலோகத்தின் தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தினது உண்டானால் அந்த திட்டம் நிறைவேறுகிறது வரை உங்களை சுற்றி என்ன நடந்தாலும், உங்களுக்கு எதிராய் நடந்தாலும், உன் பக்கத்தில் 1000 விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் சத்துரு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவ திட்டம் நிறைவேறிய தீரும். 2 நிமிஷம் கை தட்டணும், வா திறக்கணும், ஆவியில நிரம்பணும், தெய்வத்தை உயர்த்தணும். உடரபல சக்கர பல பல பலபா ரேந்தல் கனாதர பலபா, ஒரு பலத்த அபிஷேகத்தை தான் உணர்றேன், ஒரு பயங்கர தேவ பிரசன்ன உணர்றேன்ரியா உடல் மனாதன பிரௌடபல் கபனகதுனி ரெந்தல் கனாதன சந்தர பலபா ரேகாலாதரீதரதலபா. ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. துப்பி பார்க்கறான், எறிய பார்க்கறான், மலையிலிருந்து செங்குத்தா கொண்டு போட்டு கொல்ல பார்க்கறான். அப்புறம் 4, லூக்கா 6:11 ஜனங்கள் கூட்டமாக உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுறாங்க, இவரை என்ன பண்ணலாம், இவரை என்ன பண்ணலாம். ஜனங்கள் பாராளுமன்றம் கூடி யோசிக்கணும், கம்மட்டி கூடி யோசிக்கணும், இவரை என்ன பண்ணலாம். எப்படி யோசிக்கிறாங்க தெரியுமா, மூர்க்க வெறி கொண்டு.
அந்த யோசனைகளுக்கு நடுவில் தானே வாழ்ந்தாரு, அந்த யோசனைக்கு நடுவில் தானே ஊழியம் செஞ்சாரு, அந்த யோசனைக்கு நடுவில் தானே அவர் எல்லா கிரியைகளையும் வெளிப்படுத்தினார். நமக்கு ஒரு அடிச்சுவடை வைத்து போனார். அவரால் எதிர்கொள்ள முடியுமானால், அவர் எனக்குள்ள இருக்கிறபடியால் என்னாலும் எதிர்கொள்ள முடியும். 5 மார்க்கு 14:50, எல்லாரும் என்னை விட்டு போகும் காலம் வரும். லெப்ட் எலான். இந்த அவமானத்தில் என்ன நடக்கும்னு கேட்டால், கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, இது உண்மையாக இருக்குமோ? வசனத்தில் உறுதி இல்லாதவர்கள் தேவ மனிதனையும் தரிசனத்தையும் ஆழமாய் புரிந்து கொள்ளாதவர்கள் அவமானப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்கும்போது அவங்க யோசிப்பாங்க, இது உண்மையாக இருக்குமோ, இது உண்மையாக இருக்குமோ? யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விட்டுட்டு போயிடுவாங்க. கூட இருக்கிற 11 பேரே விட்டுட்டு போக வாய்ப்புண்டு. குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையானவனும் விட்டுட்டு போக வாய்ப்புண்டு. கண்கள் திறக்கப்பட்டவனும் விட்டுட்டு போக வாய்ப்புண்டு. உயிரோடு எழும்பின 400 விதவையின் மகனும் விட்டுட்டு போக வாய்ப்புண்டு. எல்லாரும் என்னை விட்டு போகும் காலம் வரும். தனிமை என்பது ஒரு வகையான உபத்திரவம், ஐசோலேட்டட். ஜெயில் அப்படின்னு சொன்னாலே நம்மளை அங்கே கொண்டு போட்டு குனியை உட்கார வச்சு, நம்மளை தள்ளி, நம்மளை முதுகுத்தண்டை உடைச்சு அப்படிங்கிறத விட, எவ்ரிடே வி ஆர் ஐசோலேட்டட். ஒவ்வொரு நாளும் தனிமைப்படுத்தப்படுறோம். உலகத்தில் முதல் முதல் எல்லை தாண்டி சுவிசேஷத்தை டெலிவிஷன் மூலம் கொண்டு வந்தது பிடிஎல் டிவி, பிரைஸ்தலாடு டிவி. ஜிம் பேக்கர், அவர் கொஞ்சம் குள்ளமான ஒரு மனுஷர். ஓ, லட்சக்கணக்கில் ஜனங்கள் இந்த ஜிம் பேக்கரனுடைய பிரைஸ்தலாடு டிவி மூலம் சுவிசேஷத்தை கேட்குறாங்க. எல்லை தாண்டி சுவிசேஷம் கடந்து போகுது. கடைசியில் ஜிம் பேக்கரை ஜெயிலில் போட்டணும். ஜிம் பேக்கரை ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லை, அதில் உள்ள மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால், இவருக்கு அந்த சிறைச்சாலையில் உள்ள டாய்லெட்டை க்ளீன் பண்ணுற வேலை கொடுத்தணும். ஏற்கனவே ஒரு வகை அவமானம், இவ்வளவு பெரிய உன்னதமான ஊழியத்தில் இருந்து ஜெயிலுக்குள்ள. இப்போ ரெண்டாவது வகை அவமானம், ஜெயிலில் டாய்லெட் க்ளீன் பண்ணுற டியூட்டி கொடுத்தணும். இவர் ஜெயிலுக்குள்ளே போனார். ஜெயிலுக்குள்ளே போனப்போ ஏகப்பட்ட ஆட்கள் இவரை பார்க்க விரும்பணும். இப்போ டிவியில் கண்டிருக்கிறாங்க, ஜெயிலில் போனால் நேரடியாக பார்க்கலாம். ஏகப்பட்ட ஆட்கள் அவரை பார்க்க விரும்பணும். அவர் ஜெயிலலிட்ட சொன்னார், தயவு செஞ்சு என்னை யாரும் பார்க்கவும் வர வேண்டாம், நான் யாரையும் பார்க்கவும் விரும்பலை. அதனால் அந்த ஜெயிலர் அவரை பார்க்க வர யாரையுமே அவரை பார்க்க அனுமதிக்கிறதில்லை. ஒரு நாள் ஜெயிலர் வந்து சொல்றாரு, உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காரு. உடனே ஜிம் பேக்கர் சொல்றாரு, நான் யாரையும் பார்க்க விரும்பலை இல்லையா. அவர் சொல்றாரு, இல்லை, இந்த ஆளை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். He is the man you have to see. இந்த ஆளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஜிம் பேக்கர் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிம் பேக்கர் என்ன பண்ணிட்டுருக்காரு தெரியுமா? ஒரு பனியம் போட்டிருக்கு, ஒரு டவுசர் போட்டிருக்கு, ஒரு கையில் பக்கெட்டில் தண்ணி, இன்னொரு கையில் அந்த க்ளீன் பண்ண வேண்டிய ஸ்டிக்கு. குள்ளமான மனுஷன்,
ட்ரௌசர் போட்டு பனியன் போட்டு ஒரு கையில் க்ளீன் பண்ண வேண்டிய ஸ்டிக்கும் இன்னொரு கையில் பக்கெட்டும் வச்சுருக்கிறாரு. ஜெயிலர் சொல்கிறாரு, அதையாவது மாற்றி வைங்க, நல்ல ட்ரெஸ் போடுங்க, உங்களை பார்க்க வரவர் அவ்வளோ பெரியவர். உடனே இவர் சொல்கிறாரு, யார் வந்தாலும் பரவாயில்லை, இப்படியே பார்த்துட்டு போட்டு. இவர் இப்படி நிற்கும்போ உள்ள வாரது வெண்மையான நீல நிற கண்களை உடைய உலகத்தில் எல்லா மனுஷனும் அன்னைக்கு பார்க்க விரும்புகிற டாக்டர் பில்லி கிராம். டாக்டர் பில்லி கிராம் ஜெயிலுக்குள்ள ஏறி வாராரு ஜிம் பேக்கரை பார்க்கும்படி. ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சாரு. கட்டி பிடிச்ச உடனே ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டனும். ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டார்கள். அப்புறம் பில்லி கிராம் போயிட்டாரு. ஜிம் பேக்கர் விடுதலை அடைந்தார். விடுதலை அடைந்த பின்பு ஜிம் பேக்கர் சொல்றாரு, என்னை ஜெயிலுக்குள்ள போட்டப்போ எல்லா மேகசீன்லையும் என்னை எவ்வளோ கேவலப்படுத்தலாமோ அவ்வளோ கேவலப்படுத்தினார்கள். எல்லா டெலிவிஷன் ஷோயிலேயும் என் பேரை சொல்லியே ஷோ நடத்தினார்கள். ஆனால் ஒரே ஒரு சுவிசேஷகன் நான் இருக்கிற இடம் மட்டும் வந்து என்னை கட்டி அணைத்தத என் வாழ்க்கையிலே மறக்க முடியல. எவ்வளவு பெரிய அவமானத்துக்கு நடுவில் எவ்வளவு ஆனந்தமான அனுபவம் இல்லையா? அப்போ எல்லாரும் என்னை என்ன பண்ணலான்னு சொல்லி மூர்க்க வரியோட யோசிக்கிற நாட்கள். அடுத்தது ஆறாவது அந்த யோவான் 6:15 பாருங்க. அவர்கள் இயேசுவை ராஜாவாக்க விரும்பினார்கள். இயேசுவை பிடிச்சிட்டு போகணும், எதுக்குன்னு பார்த்தா ராஜாவாக்க விரும்பி. இயேசுவை ராஜாவாக்க விரும்பி அவரை பிடிச்சிட்டு போறாங்க. யோவான் 6:15. அதே மார்க்கு 15:17 வாசிச்சு பாருங்க. ராஜாவாக்க விரும்பி பிடித்து கொண்டு போனவர்கள் தலைக்கு மேல முட்கிரீடத்தை வைத்து கொடுத்தார்கள். ஜனங்களுடைய மனநிலை கொஞ்சம் முந்தி இவரை ராஜாவாக்க பார்த்தாங்க, இப்ப இவருடைய சிரசில முள்முடிய வைத்து கோலால் அடித்து யூதருடைய ராஜாவே நீர் வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் உலகம், இதுதான் உலகம். நாம் வாழ்கிற உலகத்தை பற்றி நமக்கு சரியான ஒரு பார்வை இருந்துன்னு வைங்க, யார் என்ன சொன்னாலும் நாம் கண்டுகிட மாட்டோம். யானைக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறவனை பார்த்து நாய் குறைக்கிறது போல, அவ்வளவுதான். புரியலையோ? 7 மத்தேயு 26:67. ஓங்கி ஓங்கி கன்னத்தில் அறைந்தார்கள், கன்னத்தில் துப்பினார்கள். இப்பொழுது அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். இப்போ இயேசு இடத்துல கேட்டால் இயேசு என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? என்னை துப்புகிறார்கள், என்னை கல்லறிகிறார்கள், என்னை கொல்ல பார்க்கிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை கன்னத்தில் அறைகிறார்கள், இதெல்லாம் இயேசு சொல்லியிருக்கலாம். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? குமாரன் மகிமைப்படுகிற வேளை வந்தது. உலகம் சொல்லுது அவமானப்படுத்துறேன், இவர் சொல்றாரு மகிமைப்படுறேன். என்ன பயங்கரம் இல்லையா? அவங்க சொல்லணும் கல்லறிஞ்சு கொல்ல போறேன், இவர் சொல்றாரு மகிமைப்படுகிறேன். அவங்க சொல்லணும் அவமானப்படுத்தாம விடமாட்டேன், இவர் சொல்றாரு மகிமைப்படுகிறேன். அப்படின்னா சத்துரு நம்மை எறியும்படி
எடுக்கிற ஒவ்வொரு கற்களை, இங்கே கவனியுங்க, நம்மை எறியும்படி சத்துரு எடுக்கிற ஒவ்வொரு கற்களையும் ஆண்டவர் என்ன மாற்றாரு தெரியுமா? ஸ்டெப்பிங் ஸ்டோன். எவ்வளோ நல்லா இருக்குல்லையா? அப்போ நாலு பேர் எரிஞ்சாதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோனில் சத்துருவை உம்முடைய பாதபடி ஆக்கி போடும் முறைக்கு, அப்படின்னா அவன் மேலே மிதிச்சு தான் மேலே ஏறணும். பாதபடி ஆக்கி போடுதல். எவ்ரி ஸ்டோன் தட் பீப்புள் த்ரோ எகெயின்ஸ்ட் யூ இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட், யூ வில் ப்ரைஸ் காட். இட் இஸ் நாட் த டைம் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், பட் இட்ஸ் அ டைம் ஆஃப் க்ளோரி. ராகதன கமல் கமனம் அந்தூரபதன கை தட்டி வாயை திறந்து, இது அவமானப்படுகிற வேலை இல்லை, இது மகிமைப்படுகிற வேலை, இது தனிமைப்படுகிற வேலை அல்ல, இது தேவ பிரசன்னத்தை உணர்கிற வேலை. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியலன்னு, அத்தனை பேர் கண்ணை மூடி ரெண்டு நிமிஷம் கை தட்டி, இதுவரை இல்லாத ஒரு அசாதாரண தெய்வ பிரசன்னத்தை யூ ஃபீல் பிரதர். கமதன கதன கடகதன அந்தூரபதன பிரௌடபல் கனாதன ரே காந்தர. நல்ல வாயை திறந்து துதியுங்க. எந்த பலவீனம் வந்ததோ அந்த பலவீனத்தை கர்த்தர் மகிமைக்கு காரணமாய் மாற்றுகிறார். எந்த அவமானம் வந்ததோ அந்த அவமானத்தை கர்த்தர் மகிமைக்கு காரணமாய் மாற்றுகிறார். யாரெல்லாம் துப்புனாங்களோ அதெல்லாம் கர்த்தர் மகிமைக்கு காரணமாய் மாற்றுகிறார். எவ்ரி திங் தட் டிட் ஹேப்பன் இன் யுவர் லைஃப், எவ்ரி திங் தட் டூ ஹேப்பன் இன் யுவர் லைஃப், த எவ்ரி திங் தட் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப், காட் டான்ஸ் இட் இன்டு க்ளோரி. உங்கள் வாழ்க்கையில் நடந்தவைகளை எல்லாம், உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறவைகளை எல்லாம், உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறவைகளை எல்லாம் தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் மாற்றப்போகிறார் அப்படின்னு சொன்னால், எத்தனை பேர் உண்மையிலே பரிசுத்தாவின் நிறைவில் தெய்வத்தை மகிமைப்படுத்த முடியும்? நேற்றைக்கு எனக்கு நடந்தது எனக்கு அவமானம், ஆனால் தேவ மகிமைக்காய் இன்றைக்கு எனக்கு நடக்கிறது எனக்கு அவமானமாய் தோன்றினாலும் தேவநாம மகிமைக்காய். இயேசு இத ஒன்னையும் கண்டுக்கிடல. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் மகிமைப்படுகிற வேளை வந்தது. அவர் அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? அவர் அப்படி சொல்லுவதற்கு காரணம், நீங்கள் பாருங்கள், அவருக்கு இருந்த ஆவிக்குரிய அறிவு, ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜ், அவருக்கு இருந்த ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜ், ஆவிக்குரிய அறிவு. நான் அதுக்கு ஒரு ஏழு உதாரணங்களை சொல்லித்தாரேன். ஒன்று, யோவான் 17:6. யோவான் 17:6 என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், நீர் தெரிந்து கொண்டு நீர் எனக்கு தந்த இந்த மனுஷர். அந்த 12 சீசர்களை பற்றியாகவும் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? நீர் தெரிந்து கொண்டு நீர் எனக்கு தந்த மனுஷர். உண்மையில் அப்படி கிடையாது. உண்மையில் என்ன? இயேசு போனார், இயேசு ரெண்டு பேரை கண்டாரு, அப்புறம் இயேசு ஒருவனை கண்டாரு, அப்புறம் இயேசு ஆயத்துறையில் உட்கார்ந்துருக்கிற ஒருவனை கண்டாரு. 12 பேரையும் பல விதங்களிலிருந்து, பல இடங்களிலிருந்து, பல சூழ்நிலைகளிலிருந்து இயேசுவாக்கும் தெரிந்து கொண்டது. இந்த ஞாபகத்தோட, அதுக்கு பைபிள் ஆதாரங்கள் இருக்கு, இந்த ஞாபகத்தோட யோவான் 17:6 யோசிச்சு பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு? நீர் எனக்கு தந்தவர்கள். ஏதோ ஒரு மீடியா, ஏதோ ஒரு வழி, யூடியூப் வழியோ, டிராக்ட் வழியோ, வாட்ஸ்அப் வழியோ, இல்லை பிரசங்கத்தின் வழியோ, டெலிவிஷன் வழியோ நாம் அவங்கள கண்டோம். அது உண்மை, அது நேரடியாக உண்மை. ஆனால் மறைமுகமான உண்மை என்ன? ஆண்டவர் நமக்கு தந்தவர்கள். Every believer in the church is given by God. Everyone in your congregation is given by God. உங்க சபையில் இருக்கிற அத்தனை பேரும் தேவன் தந்தவர்கள். உங்க வீட்டில் உள்ள அத்தனை பேரும் தேவன் தந்தவர்கள். இயேசு சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்கள். அந்த அறிவு, நான் ஆதாயம் பண்ணினவர்கள் அப்படின்னு இல்லை.
நான் காடு மலையேறி சம்பாதிச்ச ஆத்துமாக்கள் அப்படின்னு இல்லை. நான் கண் விழிப்பிலையும் உபவாசத்திலையும் முழங்காலே நின்று கண்ணீர் விட்டு சம்பாதித்தவர்கள் அப்படி கிடையாது. அது ஒரு பக்க உண்மை, ஆனால் உண்மையான உண்மை இவர்களெல்லாம் நீர் எனக்கு தந்தவர்கள் என்கிற அறிவு. Everything, everyone in your life, whether comes or goes, whether comes or hurts, whether comes or joins, உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு நபர்களும் வந்து ஒட்டி கொள்ளுகிறார்களோ, வந்து குத்துகிறார்களோ, வந்து சேர்ந்து கொள்கிறார்களோ, வந்து வேதனைப்படுத்துகிறார்களோ, வந்து நின்று கொள்கிறார்களோ, வந்து பிரிந்து போகிறார்களோ, ஆனால் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு நபர்களும் தேவன் அனுமதித்தவர்கள். எத்தனை பேருக்கு இந்த ஆழமான வெளிப்பாடு புரியுதுன்னு எனக்கு தெரியல. என்ன எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. அவர் சொல்கிறாரு, அவர் மார்க்கெட் மார்க்கெட்டாக போனேன், சந்தை சந்தையாக போனேன், பேதுருவை கண்டேன் பிடித்தேன், அந்திரேயாவை கண்டேன் பிடித்தேன், யோவானை கண்டேன் பிடித்தேன், யாக்கோவை கண்டேன் பிடித்தேன், தொழில்துறையில் போனேன், ஆயுத்துறையில் இருந்த மத்தையோ கண்டேன் பிடித்தேன் அப்படின்லே அவர் சொல்லியிருக்கணும். அதெல்லாம் ஒரு மீடியா. ஆனால் பிஹைண்ட் பேக்கில் என்ன, நீர் எனக்கு தந்தவர்கள். இதாகும் எல்லா சூழ்நிலையிலையும் எதிர்கொள்ளும்படி இயேசுவுக்கு இருந்த ஒன்றாவது அறிவு. இயேசுவுக்கு இருந்த ரெண்டாவது அறிவு, நான் நேரம் போச்சுன்னு நினைக்கிறேன். இயேசுவுக்கு இருந்த ரெண்டாவது அறிவு மத்தேயு 26:53-54. அங்கே பாருங்க, இயேசு சொல்கிறாரு, நான் என் பிதாவை வேண்டி கொண்டால். இப்போ தான் ஆண்டவர் என்னு கூப்பிட்டா, அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்பி இப்போ என்னை பாதுகாக்க முடியும். ஆண்டவருக்கு என்னை விடுவிக்க ஒரு நொடி கூட ஆகாது. ஆனால் என்ன, 54வது வசனத்தை பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியவைகள். ஒன்று, என்னிடத்தில் இருப்பவைகள் எல்லாம் நீர் தந்தவைகள். ரெண்டு, எவ்ரி வேர்ட் ரிட்டன் இன் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தர் உங்களுக்கு வசனத்தின் மூலம் ஏதாவது சொன்னாரா? கண்ணை மூடி கர்த்தரையும் வசனத்தையும் நம்புங்க. ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியவைகள். ஏசாயா 53 சொல்லியிருக்கிறது நிறைவேற வேணும். ஆதியாகமம் 3:15 சொல்லியிருக்கிறது நிறைவேறணும். சங்கீதம் 22 சொல்லியிருக்கிறது நிறைவேறணும். இப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியவைகள். வேத வாக்கியங்கள் எல்லாம் பேச வேண்டியவைகள் மட்டுமல்ல, வேத வாக்கியங்கள் வேண்டியெல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் வாசிக்க வேண்டியவைகள் மட்டுமல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம் கேட்க வேண்டியவைகள் மட்டுமல்ல. இட் ஹேஸ் டு பி ரெட், இட் ஹேஸ் பி ஸ்போக்கன், இட் ஹேஸ் பி லிசன்ட், இட் வில் ஃபுல்ஃபில். வேத வாக்கியம் பேசப்பட வேண்டியது, வேத வாக்கியம் வாசிக்கப்பட வேண்டியது, வேத வாக்கியம் கவனிக்கப்பட வேண்டியது, வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியது. அந்த ஆழமான அறிவு. 3, இயேசுவுக்கு இருந்த மூணாவது முக்கியமான அறிவு, யோவான் 17:8. எவ்ரி வேர்ட் தட் ப்ரொசீடட் அவுட் ஆஃப் மை மவுத் இஸ் யுவர்ஸ். யோவான் 17:8 என்ன, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் உம்முடையவைகள்.
ஆவிக்குரிய இருதயமும் ஆவிக்குரிய சிந்தையும் ஆவிக்குரிய பார்வையும் ஆவிக்குரிய செவியும் நமக்கு இருந்தால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுவதெல்லாம் அவருடைய வார்த்தையாக இருக்கும். ஒரு தடவோட தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய இருதயம், ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய கேள்வி, இவ்வளவும் இருந்தால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆவிக்குரியவைகளாக இருக்கும். எவ்ரி வேர்டு, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் உம்முடையவர்கள். சில நேரம் பாடுகளுக்கு நடுவில் நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நிகழ்கால உலகம் என்ன பண்ணுதுன்னா, விளையாட்டாக எடுக்க வேண்டியதை சீரியஸாக எடுக்குது, சீரியஸாக எடுக்க வேண்டியதை விளையாட்டாக தள்ளுது. எந்த வார்த்தைக்கு 100% முக்கியத்துவம் கனவும் கொடுக்கணுமோ அந்த வார்த்தையை சிரிச்சு விட்டுறாங்க. எந்த வார்த்தையை சிரிச்சு விட்டுடணுமோ அந்த வார்த்தைக்கு 100% வெயிட் கொடுக்குறாங்க. ஹியூமர் ஹேஸ் டு பி டேக்கன் அஸ் ஹியூமர். அது நிகழ்கால மனிதர்களுக்கு தெரியல. ஆனா சீரியஸா எடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு இல்லையா, அதை சிரிச்சு தள்ளுறாங்க. சிரிச்சு விட்டுடணும் இல்லையா காரியங்கள், அதுக்கு 100% முக்கியத்துவம் கொடுத்து இந்த பலூன் எல்லாம் ஊதி பெருசாக்குவாங்க இல்லையா. எவ்ரி வேர்ட் இன் மை மவுத் இஸ் கிவன் பை காட். எரேமியா பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன் வாயிலிட்டேன் வார்த்தையை அக்னி ஆக்குவேன். சீசரில் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று பயப்பட வேண்டாம், ஹோலி ஸ்பிரிட் வில் பி யுவர் மவுத். உங்கள் வாயாக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். கண்களை மூடி பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி எத்தனை பேர் ஒன்று ஜபிப்போமா? எல்லாரும் கண்ணை மூடணும். என்ன 2 நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும். இந்த பைபிள் ஸ்டடியில் இன்னைக்கு தான் பலத்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் யாரையோ திட்டமாய் தொடுகிறார், யாரையோ கர்த்தர் தெளிவாய் தொடுகிறார், யாரையோ கர்த்தர் உண்மையிலே உற்சாகப்படுத்துகிறார், யார் மேலேயோ ஒரு அசாதாரண அபிஷேகம் வந்து இறங்குகிறது. கண்களை மூடி வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் வாயை திறக்கணும். 1 நிமிடம் ஆனாலும் பரவாயில்லை. எல்லாரும் ஆவியில நிரம்பணும். ரீபல் கபர பலப சந்தர பலபர பலபா. அவமானத்தின் குழியில நீ இறங்கி இருந்தால் இப்பொழுது கர்த்தர் உன்னை தூக்கி விடுகிறார். வேதனையின் குழியில நீ இறங்கி இருந்தால் இப்பொழுது கர்த்தர் உன்னை தூக்கி விடுகிறார். எல்லாரும் உன்னை மிதித்து தள்ளி இருந்தால் இப்பொழுது கர்த்தர் உன்னை தூக்கி விடுகிறார். மனுஷர் கல்லறியும்படி கற்களை எடுத்தால் அந்த கற்களை பாதபடியாக்கி தருகிறார். மனுஷர் காரி துப்பினால் அந்த அவமானத்தை அங்கீகாரமாற்றுகிறார். ரகல சகதன கந்தல் கபாரபா ரேந்தமல் கனாதனம் பிரௌடப துணபலபா ரீதல் கபரபலபரபலபா. அத்தனை பேரையும் தொடுங்கப்பா. எல்லார் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உன்னதத்திலிருந்து ஆவி புறப்படுவதாக, பலவீனர்கள் பலப்படுவார்களாக, கட்டப்பட்டவர்கள் கட்ட அவிழ்க்கப்படுவதாக. நசர்னா இயேசுவின் நாமத்தில் உன்னதத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அத்தனையுடைய பிள்ளைகளையும் தொடுவதாக என்று ஜெபிக்கிறேன். தொடும் பலப்படுத்தும். கார்த்திகையாவுக்காய், மவுண்டு சர்ச்சுக்காய், எல்லா தேவ பிள்ளைகளுக்காய், அவர் எடுக்கிற எல்லா முயற்சிக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தும். உடைய நல்ல நாமத்தை உயர்த்தும் தாழ்த்துகிறோம். இதன் பிள்ளையிலிருந்து செயல்படுகிற சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஆசீர்வதியும். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதி.